ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒரு கன்று தான் போடப்படும். இங்கே வந்து பாருங்க நண்பர்களே, ஒரே பிரசவத்தில் இரண்டு கண்கள், இரண்டு கன்று குட்டிகள் ஒரு பிரசவத்தில் இருக்கிறது நண்பர்களே. இந்தியா கிரிக்கெட் தோனி அவர்களின் பிறந்த நாளுக்காகவும் அதே நாள் உண்மை டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நண்பர்களே, நம்ம ஒரு நண்பரை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். அங்கே ஒரு அற்புதமான காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பசுவானது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் பிரசவம் நடக்கும். அதே சமயத்தில் அந்த பிரசவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கன்று தான் போடப்படும். இங்கே வந்து பாருங்க நண்பர்களே, ஒரே பிரசவத்தில் இரண்டு கண்கள், இரண்டு கன்று குட்டிகள் ஒரு பிரசவத்தில் இருக்கிறது நண்பர்களே. இதை பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதே போல் இந்த குடும்பத்தாரை கேட்டு விசாரிக்கும் போது இந்த குடும்பத்தார் சொல்வது என்னவென்றால், இரண்டு கன்றுகள் என்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. நண்பர் சொல்லுகிறார், அவருடைய அப்பா இறந்து விட்டார், என்னுடைய அப்பாவோட நினைவாக இந்த கன்றுகள் இரண்டுமே இருக்கிறது, குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்பதையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. அதே சமயத்தான் இந்த நம்ம சந்திக்க வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை நேதாஜி தெருவில் வசித்து வருகிறோம். எங்களுடைய பசு 45 வருடங்களாக நாங்கள் வளர்த்து வருகிறோம். எங்களுடைய மாடு 12 கண்ணுமுட்டிக்கு மேலே போட்டிருக்கு. அந்த 12 கண்ணுமுட்டிக்கு மேலே லாஸ்ட்டு கண்ணுடைய செல்ல பேரம் பேத்திக்க எங்களுடைய மாடு ஆண் பெண் என இரண்டு போட்டுள்ளது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இறந்தார். அவருடைய நினைவுகளாக ரொம்ப இந்த கண்ணுக்குட்டியை ரொம்ப அழகாக வளர்த்து வருகிறோம். இந்தியா கிரிக்கெட் தோனி அவர்களின் பிறந்த நாளுக்காகவும் அதே நாளில் எங்கள் கன்று பிறந்து உள்ளது என்று நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். எங்கள் அப்பாளுடைய நினைவுகளாகவும் இதை நாங்கள் செல்லப்பிராணியாக வளர்த்து வருகிறோம்.